எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன் ட்ரிப். எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கல்ல? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். சோ இன்னைக்கு வந்து என்னோட கிச்சன் நான் இன்னைக்கு உங்களுக்கு சுத்தி காமிக்கலாம் நினைச்சேன். பெருசா ஒண்ணும் இல்ல, இப்படி இப்படி பார்த்தா முடிஞ்சிட ஒரு குட்டி கிச்சன் தான் என்னோடது. சோ நான் யூஸ் பண்ற பாத்திரம், நிறைய பேர் வந்து நீங்க என்னென்ன டைப் பாத்திரம் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க, அதுவும் நான் இன்னைக்கு இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணிடுறேன். சோ என்னோட கிச்சன் டூரும் என்னோட குக்வேர் கலெக்ஷன் எல்லாம் சொல்லலாம், பெருசா ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஸோ இன்னைக்கு எங்களோட கிச்சனுக்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஸோ வாங்க. ஸோ இந்த சைட்ல இருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். இது வந்து எங்களோட தண்ணி கேன், ஒரு பிவரேஜ் டிஸ்பென்சர், கிளாஸ்ல செஞ்சது. ஏன்னா இங்கே வந்து எனக்கு மண்பானை கிடைக்கல, அதனால இப்போதைக்கு இதில் வச்சிருக்கேன். மண்பானை கிடைச்சா கண்டிப்பாக மாற்றுவேன். அமேசானில் இருந்தது மண்பானை, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, அதனால தான் இப்போதைக்கு கிளாஸில் ஓட்டிகிட்ருக்கேன். அப்புறம் டிஷ்யூ, இங்கே வந்து பாத்திரம், சூடான பாத்திரம் வைக்கிறதுக்கு. இது வந்து எங்களோட கேஸ் ஸ்டவ், நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, காயில் தான் கவர் போட்டு வச்சுருக்கேன், என்ன காவிக்க முடியாது, இப்படி இருக்கும். கெஸ்ட் யாராச்சும் வரும்போது அப்படியே மூடி வச்சுருவேன், ஏன்னா டர்ட்டியாக இருக்கிறது அவங்க பார்க்க மாட்டாங்கள்ல, அதனால. ஸோ இது இந்த கவர் வந்து டாலர் ட்ரீல தான் வாங்கினேன். இந்த கவர் மேலே இருந்த டிசைன் எனக்கு பிடிக்கல, இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதனால ஒரு லைனர் ஒட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதான். அப்புறமா வந்து இந்த சைடில் இது ரூபாவோட பேபி ஷவருக்கு போனப்போ அவங்க கிஃப்ட் பண்ணது, இங்கே பாருங்க, அச்சோ ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, ஒரு மொட்டைக்குள்ளே இருந்து ஒரு குட்டி கோழி, கோழி குஞ்சு எட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே வந்து கப்ஸ் வச்சுருக்கேன், இது வந்து இடிக்கிற கல். அப்புறமா வந்து கீழே வந்து ஓவன் இருக்கும். ஸோ ஒன்றுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஷெல்ஃபில் என்னோட கட்லரிஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறமா வந்து மெஷரிங் கப்பு, அப்புறம் கார்டனில் யூஸ் பண்ணுற ப்ரூனர் எல்லாம் இருக்கும், இப்படி வச்சுருக்கேன். ஏன்னா என்கிட்ட இவ்வளோதான் இடம் இருக்குது, எல்லாமே எனக்கு ஒவ்வொரு பிளேஸில் வைக்கிறதுக்காக இடம் இல்லை, ரொம்ப சின்ன கிச்சன் இல்லையா, அதனால. இங்கே வந்து நான் என்னோட மிக்சியோட ஜார் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் தூரத்தில் தெரியும் என்னோட புட்டு குட்டி நல்ல கோல்டன் கலரில் இருக்கும், அது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, என்னோட ஆத்துக்காரர் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த புட்டு குட்டி. இப்போது நான் அதை யூஸ் பண்ணுவேன், ஆனால் அந்த புட்டு குட்டி சூடாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஏன்னா அது பித்தளையில் செஞ்சது, அதனால ரொம்ப நேரம் ஆகுது. காலையில் அவர் ஆஃபீஸ்க்கு போகும்போது 8 மணிக்கு வச்சா 9 மணிக்கு தான் அது சூடாகும், அதனால அது அப்படியே இருக்குது. வீக்கெண்டில் தான் அந்த புட்டுக்குட்டி நான் யூஸ் பண்ணுவேன். கீழே வந்து என்னோடய ரைஸு, ஆட்டா, பாஸ்மதி ரைஸ், இட்லி ரைஸ் எல்லாம் அப்படியே மூட்டையாக வச்சுருக்கேன், ஏன்னா இது போடுறதுக்கு பெரிய பெரிய டப்பா வேணும், அது என்கிட்ட இல்லாததுனால அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஓவன் இருக்கும். ஓவன் வந்து என்னோட ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்னு வேணால் சொல்லலாம், என்னோட சட்டி மண் சட்டி எல்லாம் வைக்கிற இடம் இது. அப்புறம் கேஸ்ட் அயனோட இந்த சட்டி, அப்புறம் பேக்கிங் ட்ரே எல்லாம் வைக்கிற இடம். பேக்கிங் பண்ணும்போது இதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுருவேன், ஆனால் இப்போதைக்கு அது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் தான். இதுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கிற சர்க்கரை அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சுருக்கேன். இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கல, எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நான் இந்த ஓவன் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஓவன் யூஸ் பண்ணும்போது இதை இந்த ட்ரே அப்படியே எடுத்துகிட்டு வெளியில் வச்சுடுவேன், ஏன்னா பிளாஸ்டிக் சூடு தட்டினா அந்த ஃபுட் அப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால எப்பயாச்சும் ஒரு தடவை தான் பேக் பண்ணுவேன், அப்போ தான் அப்படி பண்ணுவேன். ஸோ மற்றபடி இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். அப்புறம் இங்கே வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன்ல, இங்கே வந்து மசாலா பாக்ஸ், இது ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்த மசாலா பாக்ஸ், பெருங்காயம், சாஃப்ரான் எல்லாம் இருக்கும். இது வந்து என்னது புளியோகரையோட மசாலா பவுடர். ரெண்டாவது இதில் எல்லா அச்சும் வச்சுருக்கேன், இது வந்து ஈஸியாக புட்டு செய்கிற அந்த என்னது இது சிரட்டை புட்டுவோட அச்சு, பணியாரம், கர்ஜுக்காய், அப்புறம் இடியப்பமோட அச்சு, இதெல்லாமே இருக்கும் இதில். இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுருக்கேன், அட்டா,
கிராம்பு மலையாளத்துல பேர் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா மேல இருந்து பார்க்கும்போது தெரியாது இல்லையா எது எந்த டப்பால இருக்குன்னு, அதனால மேல பேர் எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் லாஸ்ட் இதுல வந்து ஜிப் பேக்கும் அப்புறம் இந்த அலுமினியம் ஃபாயில் எக்ஸ்ட்ரா புது கத்தி. இது வந்து நாங்கள் தேங்காய் உடைச்சிட்டு இருந்த கத்தி, எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ தேங்காய் உடைக்கிறதே இல்லை, ஏன்னா திருவினா தேங்காவே கிடைக்கிது இங்கே ஃப்ரெஷ்ஷாக, அதனால தேங்காய் திருவுற வேலையே இல்லை. இப்போ இந்த ஷெல்ஃபில் யூஸ்வலி யூஸ் பண்ணுற டீ தூள், சர்க்கரை, காஞ்சி மிளகா, அப்புறம் மேலே வந்து பனங்கள் கண்டம் போட்டு வச்சுருக்கேன். இதில் பனங்கள் கண்டம் அப்புறம் கருப்பட்டி இருக்குது, ராகி, அப்புறம் உப்பு, மேலே வந்து பிரெட்டு ப்ரோட்டீன் பார் இருக்கும். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப மேலே எட்டாது, அப்படி மேலே இருக்கும். என்னோடய ஹைட்டுக்கே அது எத்தலைன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து இந்த இது சிம்னி இருக்கும், சிம்னிக்கு மேலே சப்பாத்தி ஐட்டம்ஸ், சப்பாத்தி தட்டுறது, கோல், அப்புறம் தோசாவோட பேன் இருக்கும். இங்கே வந்து அது பிக் பஜாரில் வாங்கினது, அது இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது, ஒரு லஞ்ச் பாக்ஸ். அப்புறம் இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம டப்பாவில் போட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாமே பேக்கெட் பேக்கெட்டாக இந்த டப்பாஸில் எல்லாத்துலேயும் போட்டு வச்சுருக்கேன். அந்த டப்பாவில் காலியாகும் போது இதிலிருந்து எடுத்து போடுவேன், இதுலேயும் காலியாகும் போது இந்த லிஸ்ட் எழுதி இங்கே போடுவேன். இங்கே ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன், இதில் எழுதி வைப்பேன், அதுக்கப்புறம் அதை போய் வாங்கி ஃபில் பண்ணி வைப்பேன், அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே அப்படி தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் அது வந்து எங்களோட ஆயுர்வேதா டப்பா, எல்லா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ், கஸ்தூரி மஞ்சள், பிரம்மி, திரிஃபலா, நன்னாரி, அந்த மாதிரி ரத்தசந்தனம், அஸ்வகந்தா, அந்த மாதிரி எல்லா ஆயுர்வேதிக் பவுடர்ஸ் எல்லாமே அதில் தான் வச்சுருக்கேன். அது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கலை. அப்புறம் இங்கே எங்களோட ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜ் பார்த்தா நான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை, ஒன் டே ட்ரிப் ஃப்ரிட்ஜ் தான் இது. நாங்கள் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வர அத்தனை மேக்னட்ஸும் இது மேலே இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் வந்து இந்த ஆண்டலூப் கேனியன், கிராண்ட் கேனியன், லாஸ் வேகாஸ் அதுதான் இருக்குது. அப்புறம் எங்களோட ஃபோட்டோஸ், எங்களோட கல்யாண ஃபோட்டோ, அப்பா அம்மா, என்னோட ஃபேமிலி எல்லாம் இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜு மேலே. இது நான் ஃப்ரைடே ஃப்ரைடே பூஜை பண்ணுவேன் இல்லையா, இந்த உருளியில் வச்சுட்டு தான் நான் பூஜை பண்ணுவேன். அந்த உருளி இது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் எட்டுறதுக்கு கஷ்டம். இதில் வந்து வண்டி ட்ரிப் ஓட ஐட்டம்ஸ் தான் ஜாஸ்தி. இந்த ட்ரிப்பு எங்கேயாச்சும் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்காக போவோம்ல, அப்போ யூஸ் பண்ணுற ஹாட்பாட், டிஸ்போசபிள் பேப்பர் பிளேட், அந்த மாதிரி பொருட்கள் தான், ரொம்ப தேவையில்லாத பொருட்கள் தான் இதில் இருக்கும். அப்புறம் கெஸ்ட்டு வரும்போது யூஸ் பண்ணுற கப்பு, அவ்வளோதான். ஃப்ரிட்ஜ் மேலே பென் இருக்கும், இங்கே லிஸ்ட் எழுதுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடு அவ்வளோதான், இந்த சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சைடு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து என்னோடய ட்ராஷ் கேன் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து கிரைண்டர், இந்த கிரைண்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். யாராச்சும் கிரைண்டர் வாங்குற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரீமியரோட டில்ட்டிங் கிரைண்டர், இது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி எப்போ அப்போ கல்லெல்லாம் எடுக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியாக நம்மளால் அரைக்க முடியும். அப்புறம் ஃபுல்லாக டில்ட் பண்ணலாம் மாவு அரைச்சதுக்கப்புறம், அதனால எடுக்கணும்னு தேவையில்லை. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்காச்சும் கிரைண்டர் இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்புறம் இங்கே மணி பிளான்ட் வச்சுருக்கேன், இங்கே ஒரு ட்ரையிங் மேட் வச்சுருக்கேன் பாத்திரம் கழுவிட்டு போடுறதுக்காக. இது எதுக்குன்னா எனக்கு வந்து டிஷ் வாஷரில் பாத்திரம் கழுவ பிடிக்காது, எனக்கு கையில் பாத்திரம் கழுவ தான் பிடிக்கும். வேற ஒன்றும் இல்லை, உருப்படியாக செய்கிற ஒரே ஒரு வேலை அது மட்டும்தான். இங்கே வந்ததுக்கப்புறம் துணி துவைக்கிறதும் இல்லை, அதுவும் வாஷிங் மிஷின் செய்யுது, கீழே நிலம் துடைக்கிறதும் இல்லை, அது ஃபுல்லாக கார்பெட்டாக இருக்குது. அதனால உருப்படியாக செய்கிற ஒரே ஒரு வேலை பாத்திரம் கழுவுறது, அதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் சோம்பேறி ஆகிடுவேன். அதனால இப்போதைக்கு நான் கையில் தான் பாத்திரம் கழுவுறேன். மேபி ஃப்யூச்சரில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன், என்னால் டைம் இல்லைன்னா டிஷ்வாஷர் யூஸ் பண்ணலாம், இப்போதைக்கு அது அப்படியே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன்.
ஸோ இந்த சைடில் வந்து என்னோட பிளேட் வைக்கிற இது இருக்குது, ரேக் இருக்குது. அது வந்து கீழே வைக்க முடியல, அதனால தான் மேலே வச்சுருக்கேன். ஏன்னா இவ்வளோ இடம் இல்லை கீழே வைக்கிறதுக்கு. அப்புறம் என்னோட கட்டிங் போர்டு, இங்கே கீழே ஒரு ட்ரையிங் மேட் வச்சுருக்கேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒயிட் கலர் சிங்க். இங்கே ஒரு இது இருக்குது, இது வந்து ஸ்க்ரப் வைக்கிற இடம். ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, ஒரு குட்டி கிளி. ஸோ என்னோட டிஷ் வாஷர் நான் இப்போது ஸ்டோரேஜ்க்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது நான் காமிக்கிறேன். தடா, கீழே மேலே வந்து இந்த மாதிரி பாத்திரம், இந்த பைரக்ஸோட இந்த மூடி வச்சுருக்கேன். அப்புறம் கீழே வந்து ஃபுல்லாக கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ராஷ் பேக், அப்புறம் கடைக்கு போயிட்டு வாங்குற கேரி பேக், அப்புறம் கிச்சன் டவல் வாஷ் பண்ணது, ஸ்க்ரப் எக்ஸ்ட்ரா, இது காரோட துணி, கார் வாஷ் பண்ணுற துணி, அதெல்லாம் இருக்கும் இங்கே, ட்ராஷ் கேன் எக்ஸ்ட்ரா, அதெல்லாமே இப்போ ஸ்டோ இதில் டிஷ் வாஷரில் தான் வச்சுருக்கேன். எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு தடவை இதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு ஆன் பண்ணி விட்ருவேன், ஏன்னா இல்லைன்னா டிஷ் வாஷர் கெட்டு போயிடுன்றதுனால. மற்றபடி இது நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்புறம் சிங்க்குக்கு கீழே வந்து என்னோட பாத்திரத்தோட மூடி எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ரேக் வச்சுருக்கேன். அப்புறம் யூஷுவல் கிளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும், பீதாம்பரி, டிஷ் வாஷிங் லிக்விட், அதெல்லாம் இருக்கும். இது வந்து என்னது, கார்பேஜ் டிஸ்பென்சர்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ பாத்திரம் கழுவிட்டு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இங்கே போயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிடுச்சுன்னா சவுண்ட் கேட்டிங்களா, அதுக்குள்ளே ஏதாச்சும் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் அதை அரைச்சிடும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் போர்டு இருக்கும், இது நான் ரொம்ப டர்ட்டி பண்ண வேண்டாம் சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து எல்லா ஸ்பூன்ஸோட இது இதுவும் அப்படி தான் எல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கேன் இவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்து கப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். கீழே தான் எல்லா பாத்திரமும் வச்சுருக்கேன். இவ்வளோ பாத்திரம் தான் என்கிட்ட இருக்குது, அந்த எல்லா பாத்திரமும் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த மாதிரி பேன்ஸ் இருக்குது, அப்புறம் இட்லி தட்டு, அப்புறம் குக்கர், கேஸரால், சர்விங் ட்ரேஸ், அப்புறமா வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. நான் வெளியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு, ஓகே? அப்புறமா வந்து இப்போ மேலே காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் டப்பா, அதில் நான் இந்த லைனர் ஒட்டி, இப்போது ஒரு வுட் பாக்ஸ் மாதிரி இருக்குது, இதில் நான் என்னோட ஆயில்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து நெய், அப்புறம் இது நல்லெண்ணெய், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த டப்பாவில் வச்சுருக்கேன். அப்புறம் இது எல்லாமே வந்து வெல்லம் வாங்கின டப்பா, வெல்லம் இருக்கு இல்லையா அது வாங்கின டப்பா, அது எல்லாமே ஒரே கலரில் இருக்குது பாருங்கள், மூடி ரெட் கலரில், அதனால அதில் ஒன்று ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். கொள்ளு, பெப்பர், சோலே, இது வந்து கொடம்புளி, இது காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க, தயிர் மிளகா, சாபுதானா, இது வந்து மக்கானா, மக்கானானா வந்து இது என்னது, அது தாமரைப்பூவோட சீடு, அப்புறம் செம்பா புட்டுப்பொடி, இதோட எக்ஸ்பைரி டேட் எழுதி வச்சுருக்கேன், அப்புறம் காஞ்ச மிளகா பொடிச்சது, அப்புறம் இது எல்லாமே வந்து எங்களோட கோகனட் ஆயிலோட டப்பா. நாங்கள் எவ்வளோ கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது காஸ்கோலேருந்து வாங்குகிறோம், இந்த கோகனட் ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், இந்த கோகனட் ஆயில். ஸோ அது காலியாகும்போது இதில் க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணி ஊற்றக்கூடாது, அதே மாதிரி டிஷ் இந்த சோப்பும் போடக்கூடாது, நல்லா தொடச்சிடுங்க அவ்வளோதான். ஸோ தொடச்சிட்டு இந்த டப்பா யூஸ் பண்ணுங்க அவ்வளோதான், சுடு தண்ணி ஊற்றாதீங்க, அந்த பிளாஸ்டிக் வந்து இதாகிடும் அதனால. ஸோ இதுதான் எல்லா பல்சஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. அப்புறம் இதுக்கு மேலே வந்து நட்ஸ் எல்லாம் இருக்கும், ரவா, கோதுமை ரவா, இது வந்து காஸ்கோலேருந்து வாங்குகிற நட்ஸோட டப்பா, எல்லாமே பிளாக் மூடியில் இருக்கும், அது எல்லாமே தான் இங்கே இருக்குது. மேலே வந்து சாஸு, ஹனி, அது மாதிரி சியா சீட்ஸ்,
அப்புறமா வந்து டேட்ஸ் எல்லாம் இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட பொட்டேட்டோ ஆனியன் போடுற ட்ரே, அப்புறம் நம்மளோட மிக்சி, வெல்லம், புளி. இது வந்து இந்த ட்ரே ஃபுல்லாக ஒவ்வொரு பிராண்டோட அரிசி மாவு, புட்டுப்பொடி, அப்புறமா வந்து பத்திரி பொடி, கொழுக்கட்டை பொடி அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எப்பயாச்சும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் மேலேயும் வந்து இதெல்லாம் இருக்கும், அணில் சேமியா இருக்கும் இல்லையா, அது வாங்கி வச்சிருக்கேன். அப்புறமா வந்து இது என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓ எட்ட வாத்திங்க, ரொம்ப வேலையா இருக்கு. ஒரு நிமிஷம் ஆத்துக்காரரை கூப்பிடுறேன். வேலையான ஓகே, தேங்க்யூ. இது வந்து வெட்டி வேர். நாங்கள் குடிக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த குடிக்கிற தண்ணி வந்து இது போட்டுட்டு நான் கொதிக்க விடுவேன். ஸோ அந்த தண்ணி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஊர்லேருந்து அந்த எந்த கடை இருக்கும் இல்லையா, அந்த மருந்து கடை, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது வெட்டி வேர். மலையாளத்தில் இதுக்கு ராமச்சம்னு சொல்லுவாங்க. ஸோ இது அது டப்பா ஃபுல்லாக இருக்கும். அப்படி வச்சிடுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஏதாச்சும் மிஸ் பண்ணேனா? மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்னோட பாத்திரம் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு என்னோட பாத்திரம் எல்லாம் காமிக்கிறேன். இது நான் யூஸ் பண்ணுற சட்டி. இது எல்லாமே நான் வந்து இங்கே கிடைக்கும், நம்மளுக்கு யூஎஸ்ஏல கிடைக்கும். இங்கே பக்கத்தில் ஒரு இந்தியன் க்ராசரி இருக்குது, அங்கேருந்து தான் வாங்கினேன். இது ஒரு பெரிய சட்டி, இது வந்து அதை விட இல்லை, ரொம்ப குட்டி சட்டி. அப்புறம் இது வந்து ஒரு மீடியம் சட்டி. மீடியம் சட்டியில் இன்னைக்கு காலையில் செஞ்ச கடலைக்கறி இருக்குது, அதனால ஃபுல்லாக காமிக்க முடியாது. இது அந்த மீடியம் சட்டி. அப்புறம் இது வந்து கேஸ்ட் அயனோட சட்டி. இது வந்து அப்பம் செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி பொரியல் எல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சட்டி. ஸோ இதுதான் என்னோட மெயின் டூல்ஸ். இந்த நாள்லேயுமே தான் நான் குக் பண்ணிகிட்டே இருப்பேன். மற்ற பாத்திரம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் கீழே இருந்த இந்த ட்ரே நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, இதை வந்து இந்த ஸ்டாண்டு நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, இது நம்ம இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். ஸோ நான் கீழே வந்து இப்படி தான் வச்சுருந்தேன். இது நான் அமேசானில் வாங்கின ஒரு கேஸ்ட் அயன் பேன். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதனால எப்போவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்குள்ளேருந்து எடுத்து ஓகே குக் பண்ணி அங்கே வைக்கிறதுக்குள்ளே டயர்டாயிடுவோம். அதனால அந்த குட்டி அந்த அப்பச்சட்டி இருக்கு இல்லையா, அதில் தான் இப்போ குக் பண்ணுறேன். அப்புறமா வந்து இது ஒரு குட்டி பேன். இது வந்து அதை விட கொஞ்சம் பெருசு. இது நான் எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து இந்த தடவை தேங்க்ஸ் கிவிங்க்கு மெய்சீஸில் ஆஃபர் இருந்தது, $29 13-piece செட், அதில் இருந்தது இது. அப்புறமா வந்து அப்புறம் இந்த நான்ஸ்டிக் பேன், உங்களுக்கு தெரியும் நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன்னு. இதை எங்களோட கல்யாணத்துக்கு யாரோ கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, நீர் தோசை பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு நீர் தோசை செஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு. என்னோட ஆத்துக்காருக்கு நீர் தோசை பிடிக்கலை, அதனால இப்போ அது செய்யறதே கிடையாது. அப்புறம் இந்த லாஸ்ட் பேன் வந்து இந்த பேனோட செட்டாக தான் வந்தது. இது வந்து ஃப்ரை எல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த கேஸ்ட் அயனோட ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இதுக்கு கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி, அது மட்டும்தான். ஆனால் கழுவிட்டு இந்த பேன் சூடு பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் தேய்ச்சி வச்சா அப்புறம் இது ஒன்றுமே ஆகாது. எவ்வளோ வருஷம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது இதோட அட்வான்டேஜ். ஸோ இவ்வளோ தான் என்கிட்ட இருக்கிற பேன்ஸ் எல்லாமே. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்தியாவிலேருந்து வரும்போது என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. இந்தியாவிலேருந்து வரும்போது கண்டிப்பாக அந்த இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் சப்பாத்தி தட்டுறது எடுத்துகிட்டு வாங்க. இங்கே எல்லாமே கிடைக்கும், ஆனால் இந்தியன் ரேட் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பேனெல்லாம் இங்கே வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேன் தூக்கிட்டு வர்றத விட நம்மளோட இந்தியன்ஸ்க்கு என்னென்ன தேவையோ, சப்பாத்தி பாத்திரம், தோசை கல், அப்புறம் இட்லி பாத்திரம், அந்த மாதிரி, அப்புறம் இந்த இடியப்பம் செய்கிற அந்த அச்செல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. மற்றபடி இந்த மாதிரி பேனெல்லாம் சும்மா தூக்கிட்டு வராதிங்க, இதெல்லாமே இங்கே சீப் ரேட்டுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுல், இதுவும் இருக்குது, ஒரு 6-piece மிக்சிங் பவுல் அமேசானில் வாங்கினது, அவ்வளோதான் இருக்குது. ஸோ இன்றைக்கி எங்களோட கிச்சன் டூர் அண்ட் குக்
ஸ்கொயர் கலெக்ஷன் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களோட இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான வ்ளாக் ஆகிற வரைக்கும் பாய்.